எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 15 காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் அதைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொளியில் பாருங்க. முதல் கேள்வி, வாய்மை எனப்படுவது, வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல், தீங்கு தராத சொற்களை பேசுதல். அடுத்து, டே செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும், பொறாமை உள்ளவன் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். அடுத்து, பொருட்செல்வம் பிரித்தெழுதுக, பொருள் கூட்டல் செல்வம். யாதெனின் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது, யாது கூட்டல் எனின், யாது கூட்டல் எனின். தன் கூட்டல் நெஞ்சு என்ற சொல்லை சேர்த்தெழுத கிடைப்பது, தன் நெஞ்சு. அடுத்து, தீது கூட்டல் உண்டோ என்ற சொல்லை சேர்த்தெழுத கிடைப்பது, தீதுண்டோ. முப்பால் பொய்யாமொழி தெய்வநூல் போன்ற பிற பெயர்களில் அழைக்கப்படும் நூல், முப்பால் பொய்யாமொழி தெய்வநூல் போன்ற பிற பெயர்களில் அழைக்கப்படும் நூல், திருக்குறள். திருக்குறளில் அமைந்த மொத்த குறட்பாக்கள் 1330. திருக்குறள் பகுப்பு 3 10வது கேள்வி, பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அழுக்காறு பொறாமை, ஆக்கம் செல்வம், கேடு வறுமை, ஏதிலார் பிறர். அடுத்து 11வது கேள்வி, பொறுத்துக ஆப்ஷன் டி. பூரியார்னா இழிந்தவர், வாய்மை உண்மை, செவ்வியான் சான்றோர், தீது குற்றம். அடுத்து 12வது கேள்வி, தீங்கு தராத சொற்களை சொல்லுதல் வாய்மை, தீங்கு தராத சொற்களை சொல்லுதல் வாய்மை. யாண்டு என்ற சொல்லின் பொருள், யாண்டு என்ற சொல்லின் பொருள் எங்கு. அடுத்து, யாண்டுலனோ எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது, யாண்டு கூட்டல் உளனோ, யாண்டு கூட்டல் உளனோ. அடுத்து, கல் கூட்டல் அலை என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது, கல்லலை. அடுத்து, கோப்பெரும் நட்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர், கோப்பெரு நட்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர். காவட்பெண்டு, காவட்பெண்டு. 8 தொகை நூல்களுள் ஒன்று புறநானூறு, 8 தொகை நூல்களுள் ஒன்று புறநானூறு. தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூல், தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூல் புறநானூறு. அடுத்து, கோப்பெரும் நட்கிள்ளி டேஸ் மன்னன், சோழ மன்னன், சோழ மன்னன். காவட்பெண்டு பாடிய பாடல் அமைந்த நூல், காவட்பெண்டு பாடிய பாடல் அமைந்த நூல் புறநானூறு. அடுத்து, பொருந்தாத இணையை கண்டறிக,
ஆப்ஷன் டி காவட்பெண்டு கோப்பெரு நட்கிள்ளியின் தாய் என்பது தவறு என செவிலித்தாய். அடுத்து பொறுத்துக ஆப்ஷன் ஏ, அதாவது சிற்றில்னா சிறு வீடு, கல்லலை கட்குகை, யாண்டு எங்கே, ஈன்ற வயிறு பெற்றெடுத்த, யாண்டுனை எங்கே ஈன்ற வயிறுனா பெற்றெடுத்த. 23வது கேள்வி, புலி சேர்ந்து போகிய கல்லலை போல, புலி சேர்ந்து போகிய கல்லலை போல, இதில் குகை எனும் பொருள், அலை அலைனா குகை என்னும் பொருள். அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிக, யாண்டு இங்கே என எங்கே என்பதுதான் சரி. அடுத்து சரியான சொற்றொடரை தேர்ந்தெடுக்க, இந்த மாதிரியான கேள்விகள் ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. சரியான சொற்றொடரை தேர்ந்தெடுக்க, ஆப்ஷன் ஏ அன்னையே உன் மகன் எங்கு உள்ளான், அன்னையே உன் மகன் எங்கு உள்ளான். அடுத்து ஊர்வலத்தின் முன்னால் டேஸ் அசைந்து வந்தது, வாரணம் வாரணம்னா யானை. அடுத்து பாஞ்சாலங்குறிச்சியில் முயல் நாயை விரட்டிடும், பாஞ்சாலங்குறிச்சியில் முயல் நாயை விரட்டிடும், மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது, மாடி வீடு மாடி வீடு. அடுத்து பூட்டுங்கதவுகள் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது, பூட்டும் கூட்டல் கதவுகள், பூட்டும் கூட்டல் கதவுகள். அடுத்து தோரண மேடை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது, தோரணம் கூட்டல் மேடை, தோரணம் கூட்டல் மேடை. அடுத்து வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல், வாசல் அலங்காரம் வாசல் அலங்காரம். அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடலை தொகுத்து நூலாக வெளியிட்டவர், நா வானமாமலை நா வானமாமலை. அடுத்து குறையில்லாத வீரன் குறையில்லாத வீரன் கட்டபொம்மன், கட்டபொம்மனின் நாடு பாஞ்சாலங்குறிச்சி, கட்டபொம்மனின் நாடு பாஞ்சாலங்குறிச்சி. பாஞ்சாலங்குறிச்சியில் மணிகளால் அழகு செய்யப்பட்ட மேடைகள் இருக்கும் இடம், வீடுகள் வீடுகள். நீர்நிலையின் ஒரே துறையில் நின்று பால் போன்ற தண்ணீரை குடிப்பவை, நீர்நிலையின் ஒரே துறையில் நின்று பால் போன்ற தண்ணீரை குடிப்பவை, பசு புலி பசு புலி. பாஞ்சாலங்குறிச்சியின் தண்ணீருக்கு கூறப்பட்ட உவமை, பால் பால். கறந்து வைத்த பாலை குடிக்காதது, காகம் காகம். வீரம் மிகுந்த நாடு வீரம் மிகுந்த நாடு பாஞ்சாலங்குறிச்சி பாஞ்சாலங்குறிச்சி. பாஞ்சாலங்குறிச்சியில் நாட்டின் வளத்தை கூறி விளையாடியது, மயில் மயில். அன்பு வளரும் நாடு அன்பு வளரும் நாடு பாளையங்கோட் மன்னிக்கவும் பாஞ்சாலங்குறிச்சி, நான் தவற சொல்லிட்டேன், அன்பு வளரும் நாடு பாஞ்சாலங்குறிச்சி. அடுத்து பொறுத்துக
ஆப்ஷன் ஏ. வாரணம், வாரணம்னா யானை, பரி குதிரை, சிங்காரம் அழகு, கமுகு பாக்கு. பரி வளரும் சாலை, இதில் பரி என்பதன் பொருள். குதிரை அடுத்து. கமுகு என்பதன் பொருள். பாக்கு, பாக்கு. வாரணம் என்பதன் பொருள் யானை, யானை. வாரணம் என்பதன் பொருள் யானை. நன்றி.